फ्रेंड्स वेलकम टू एसओ समय நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு புரோட்டீன் ரிச் ரெசிபி பாசிப்பருப்பு தோசை இந்த பாசிப்பருப்புல வந்து அதிக அளவுல புரோட்டீன் இருக்கு ப்ளஸ் அதுவும் இல்லாம ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய பருப்பு இது அதனால பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்கும் தாராளமா கொடுக்கலாம் மார்னிங் ஈவினிங் நைட் எப்ப வேணா இந்த தோசைய சுட்டு கொடுக்கலாம் நீங்க இது வந்து ஈஸியாவும் செஞ்சிரலாம் குவிக்காவும் செஞ்சிரலாம் ஒரு 3 hours வந்துட்டு இந்த பருப்பு ஊறினா போதும் நமக்கு ஒரு சூப்பரான தோசை ரெடி ஆயிடும் இது எப்படி செய்யறதுன்னு இப்ப பாத்துறலாம் இப்போ பாசிப்பருப்பு தோசைக்கு நான் இன்னைக்கு வந்து ரெண்டு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கேன் அதாவது 400 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கேன் பச்சை அரிசி வந்துட்டு 6 அளவுக்கு எடுத்துக்கேன் அதாவது 100 கிராம் எடுத்துக்கேன் இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 3 hours நல்லா வந்துட்டு ஊற வைங்க அதுக்கு அப்புறம் நம்ம தோசை செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பு தோசைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான சட்னி ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒயிட் சட்னி பண்ண போறேன் அதுக்கு வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கேன் எல்லா தேங்காவையும் நான் வந்துட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்துக்கேன் இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பெரிய பச்சை மிளகாய் இருக்கறதால நான் வந்துட்டு பாதி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிருக்கேன் 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு இவ்வளவு தான் சட்னிக்கு நம்ம சேர்க்க போற பொருள் தேங்காய் பச்சை மிளகாய் உப்பு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்ல நைஸா அரைச்சுக்கலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி இப்போ பாருங்க சட்னி அரைச்சாச்சு நல்ல நைஸா அரைச்சிருக்கேன் ஹோட்டல்ஸ்ல எல்லாம் வந்து ஒயிட் சட்னி சொல்லிட்டு இந்த சட்னி தான் தருவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் ரொம்ப சீக்கிரமா செஞ்சிரலாம் இந்த சட்னியை நீங்க அப்படியே வந்து தாளிக்காம கூட சாப்பிடலாம் இல்லனா தாளிச்சா இன்னும் நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ நான் வந்து ஜார்ல இருந்து மாத்திறேன் இத இப்போ நான் வந்து சட்னியை தாளிக்க போறேன் நீங்க இத தண்ணியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட mix பண்ணிக்கலாம் இந்த சட்னியில இப்போ நம்ம தாளிச்சிரலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கருவேப்பிலை அவ்வளவுதான் தாளிச்சாச்சு இப்போ சட்னி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு தோசைக்கு நமக்கு ஒயிட் சட்னி இப்ப ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தோசை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாசிப்பருப்பு அரிசியும் நான் 3 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த தண்ணியை ஈர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சுக்கலாம் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு இந்த பொருள்ல தான் அதோட சேர்த்து அரைக்க போறோம் நான் 2 துண்டு இஞ்சி எடுத்துக்கேன் 1/4 டேபிள்ஸ்பூன் பெருங்காயம் எடுத்துக்கேன் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கேன் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் இப்போ நம்ம மாவு அரைச்சிரலாம் நான் இது வந்துட்டு 2 தடவை போட்டு அரைக்க போறேன் அரைக்கும் போது ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகாய் தோசைக்கு எந்த கன்சிஸ்டன்சில மாவு அரைப்போமோ அந்த கன்சிஸ்டன்சில அரைச்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி அரைச்சுக்கோங்க ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட் அரைச்சு பாருங்க இப்போ நான் ஃபர்ஸ்ட் அரைச்சு பார்க்கறேன் அதுக்கு அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்ல நைஸா வந்திருக்கு இந்த அளவு தான் வரணும் ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த ரவுண்ட் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ செகண்ட் ரவுண்ட் அரைச்சாச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மாவு அரைச்சு ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ ஃபைனலா இதல ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணிரலாம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் அரைக்கும் போது கொஞ்சம் ஆட் பண்ணிருந்தேன் இப்போ ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன் உப்பு ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்றேன் நான் வந்துட்டு அரைக்கும் போது ஆட் பண்ணல இப்போ தான் ஃபைனலா ஆட் பண்றேன் அதுக்கு அப்புறம் நான் கொத்தமல்லியை சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அவ்வளவுதான் நம்ம மாவுக்கு ஆட் பண்ண வேண்டியதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இத நம்ம கலரிடலாம் பாருங்க இது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கு நீங்க இப்போ வந்து இந்த டைம்ல வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ நம்ம தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க அவ்வளவுதான் நமக்கு பாசிப்பருப்பு தோசைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்ப சுட ஆரம்பிச்சிரலாம் இப்போ நம்ம தவா ரெடியா இருக்கு நம்ம தோசை சுட்டறலாம்
எண்ணெய் கொஞ்சம் சுத்தி ஊத்திக்கலாம் சில பேருக்கு மெலிசா பிடிக்கும் சில பேருக்கு வந்து திக்கா பிடிக்கும் அதுக்கேத்த மாதிரி நீங்க தோசை சுட்டுக்கோங்க பாருங்க அங்கங்க பச்சை பச்சையா தெரியுது அதுதான் நம்ம கொத்தமல்லியை சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுறோம் பாக்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கொத்தமல்லியோட இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் எடுத்துறலாம் நம்ம அடுத்த தோசை போட்டுக்கலாம் இந்த பாசி பருப்பு தோசை செஞ்சோனா பசங்க சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த அளவு டேஸ்டா இருக்கும் எண்ணெய்க்கு பதில் இதல நெய் ஆட் பண்ணி கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க நெய் ஆட் பண்ணி தாங்க அவ்வளவுதான் நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு இந்த தோசையை எடுத்துறலாம் பாசி பருப்பு தோசை நான் இப்ப சர்வ் பண்ணிருக்கேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க எந்த சட்னி கூட இதோட ஆட் பண்ணி சாப்பிடலாம் இந்த ஒயிட் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்